பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி எண் 3, பைபிள் ஆழங்கள், பாகம் 1 பகுதி 1, ஆதியாகமம் புத்தகம், பக்கங்கள் 3-4, பக்கங்கள் 5-6. கர்த்தர் பூமியை சீர்திருத்துவதற்காக வேறு என்ன காரியங்களை எல்லாம் செய்தார்? 3வதாக, நாட்களையும் காலங்களையும் வருடங்களையும் மனிதர்கள் அறிந்து கொள்ள சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் படைத்தார். 4வதாக, ஆதியாகமம் 1:22-25 மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரக்தி அடையாமல் இருப்பதற்கும் அவர்களுடைய பொழுதுபோக்குக்காகவும் பல வகைகளான பறவைகளையும் மீன்களையும் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் அவைகளின் இனப்பெருக்க அவயவங்களோடும் படைத்து அவைகளும் பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து மனிதர்களுடன் வாழ்ந்து வந்து மனிதர்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று அவைகளை திரள் திரளாக உண்டாக்கினார். இப்படி மனிதனின் இன்பமான வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் படைத்த பின்பு கர்த்தர் முதல் மனுஷனாகிய ஆதாமையும் முதல் மனுஷியாகிய ஏவாளையும் உருவாக்கினார். எப்படி? ஆதியாகமம் 1:26-27, ஆதியாகமம் 2:7, ஆதியாகமம் 2:21-22 அவர்களை உண்டாக்கினார். அந்த முதல் மனித தம்பதியராகிய ஆதாமின் மேலும் ஏவாளின் மேலும் கர்த்தர் மட்டில்லாத அன்பை காண்பித்து அவர்களோடு தினமும் மகிழ்ச்சியோடு உலாவி வந்தார். ஒரு நீண்ட காலத்திற்கு கர்த்தரும் முதல் மனித தம்பதியரும் இப்படி மகிழ்ச்சியோடு உருவாடி வந்தனர் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர். கர்த்தரும் ஆதாம் ஏவாளைப் போல அன்பு நிறைந்த பெருங்கூட்டம் மனிதர்கள் பல நூற்றாண்டுகளின் இடைவெளியில் பூமி முழுவதிலும் பெருகி தாம் அவர்களோடு மகிழ்ச்சியோடு வாசம் செய்ய போகும் அந்த நாட்களுக்காக வாஞ்சையோடு காத்திருந்தார். ஆனால் கர்த்தருக்கும் முதல் மனித தம்பதியருக்கும் மத்தியில் இருந்த அந்த அன்பின் உறவை சாத்தானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்தான்? தான் செய்த அதே தவறையே அவர்களையும் செய்யும்படியாக தூண்டிவிட்டு நீங்களும் ஒரு காரியத்தை செய்தால் கர்த்தரை போலவே ஆகிவிட முடியும் என்று அவர்களை வஞ்சித்தான். அது என்ன காரியம்? கர்த்தர் கொடுத்திருந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டிருந்த ஒரு கனியை பறித்து புசிக்கும்படியாக அவர்களை தூண்டிவிட்டான். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை விட சாத்தானுடைய வார்த்தைகளினாலே கவரப்பட்டு அந்த கனியை புசித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? மனுக்குலத்துக்கு 2வது எஜமானாக சாத்தான் கர்த்தருக்கும் மனுக்குலத்துக்கும் நடுவில் வந்து உட்கார்ந்து கொண்டான். எனவே அவனுடைய வார்த்தைகளுக்கும் மனுக்குலம்
கீழ்ப்படியும்படியான ஒரு நிலைமை வந்தது. கர்த்தர் மனுக்குலத்தை தம்மேல் பூரண அன்பு செலுத்துவதற்காகவே சிருஷ்டித்திருந்தார். ஆனால் சாத்தானோ அவர்களை பகை, கோபம், சுயநலம் போன்ற தீய குணமுள்ளவர்களாய் மாற்றி தீமையான காரியங்களையே செய்யும்படிக்கு தூண்டிவிட்டான். ஆனாலும் கர்த்தர் தாம் அன்பு நிறைந்த ஒரு திரள் கூட்ட மனிதர்களோடு வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அந்த காரியம் சாத்தானின் இந்த வஞ்சக செயலினால் தடைபட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. எனவே கர்த்தர் என்ன செய்தார்? மனிதன் மேல் இன்னொரு எஜமானாக உட்கார்ந்து கொண்ட சாத்தானை தூக்கி எறிந்தாலொழிய மனிதர்களை அன்புள்ளவர்களாய் மாற்ற முடியாது என்பதற்காகவும், ஆதியிலே லூசிபர் தமக்கு விரோதமாக செய்திருந்த புரட்சிக்கு இரண்டாவது தண்டனையாகவும் ஒரு காரியத்தை அறிவித்தார். அது என்ன காரியம்? அதை நாளை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.